இப்போ இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஊர் வந்து பிடிச்சிருக்காங்க ஒரு ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கொக்கி போட்டு விளறாங்க அது அங்கே இருக்கிறது வந்து அது பயிர்னே தெரில அவங்களுக்கு அது கொக்கி போட்டு விளறாங்க செய்கிறாங்க இப்போ மூணு ஊர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மூணு ஊரில் வந்து ஒரு ஊர் வந்து எடுத்துட்டாங்க தானே எடுக்கிறேன் ஆமாம் இப்போ அடாவடியாக தானே போகிறான் அடாவடியாக ஜேசிபி எடுத்துகிட்டு போகிறான் எங்க இப்போ இது இந்த 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 ஜேசி கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே போமா கோபாலபுரத்துக்கு அடியில் நான் தங்க சொரங்க இருக்குதுன்னு சொல்றேன் போமா உள்ள நிலங்காது அங்கே பயிரிட்டு இருக்கு அங்கே ஒவ்வொரு பயிருக்கும் உயிர் இல்லை நிலத்தை நாசம் பண்ணி அங்கே தூர் மாதிரி பண்ணி பண்ணி நோண்டி போடுற மாதிரி நோண்டு போட்டுருக்கானோ எவ்வளோ பெரிய அவ்வளோ இதெல்லாம் ஒவ்வொரு அந்த அந்த நிலத்து உள்ள வந்து பூட்ஸ் கலரோடு உள்ள போலாமா அந்த அந்த வண்டியை முதல்ல உள்ள இறக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய பாவம் அவன் 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 வந்து ஒரு நல்ல குடும்பத்தை தானே பிறந்தான் அவனுக்கு சோறு தானே சாப்பிட்றான் எப்படி அவன் வண்டி ஓட்டி உள்ளே இருக்குன்னா அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எப்படி அந்த மாதிரி மனசு வருது உள்ளே போய் போராடுற மக்களை வந்து வெளியே போய் வெளியே போகணும் எப்படி தரத்தை தோணுது அத்தை ஊட்டி நிலத்தில் ஒன்று என்ன வில இதுக்கு தீர்வு தமிழன்தான் அந்த தமிழ்நாட்டில் ஆளணும் இங்கே வந்து நீங்கள் வெ வெட்டு அரசியலுக்கும் மாதிரி உனக்கு வந்து உனக்கு பஸ் இலவசமாக தரேன் உனக்கு ஆயிரரூபா பணம் தரேன் உனக்கு சிலொன்று மானியமாக தரேன் உன்னை எதையாவது சொல்லி ஏமாத்தறான் தரான்னு டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு மகேஷ் நாயகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதலில் நிகழ்ச்சிக்குள்ளே வரவிருப்போம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொடர்ச்சியாக நெய்வேலி உள்ள கிராம பகுதிகள் குறிப்பாக அந்த என்எல்சிக்காக விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகிறது கையகப்படுத்தப்படுகிறது மத்திய அரசு இதை செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை விவசாயிகள் வைக்கிறாங்க இப்பொழுதும் என்எல்சிக்காக விவசாய நிலங்கள் மௌனமாக யாருக்கும் தெரியாமல் திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது குற்றச்சாட்டை விவசாயிகளை வைத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுடைய கண்ணீருக்கு என்ன பதில் அதாவதுங்க என்எல்சி நிறுவனம்ன்றது வந்து முதல் முதல்ல எப்போது அறியப்படுதுன்னா சம்புலிங்க முதலியார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட அவரோட நிலங்களுக்கு அறநூறு ஏக்கராக என்னமோ அவருக்கு சொத்து இருக்குது அந்த அறநூறு ஏக்கராக வந்து அவர் கிணறு வெட்டுறாரு கிணறு வெட்டும் போது உள்ளே வந்து இந்த நிலக்கரியை வந்து அவருக்கு தென்படுது அது வந்து வெள்ளைக்காரன் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த அன்றைக்கி இருந்த வெள்ளக்காரங்கிட்ட அந்த அருகே ஒன்று கொடுக்குறாரு இந்த போல இங்கே வந்து நிலக்கரி இருக்குதுன்ட்டு அது வந்து பழுப்புக்கு நிலக்கரின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து அவங்க வந்து இதை பற்றி ஸ்டெப் எடுக்கிறாங்க ஒம்பது ஆண்டுகளுக்கு பின்பு ஒம்பது ஆண்டு ஆகுது இதெல்லாம் அவங்க மேலே மேலிடத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே வெள்ளெண்ணெய் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் போராட்டம் ஆரம்பிக்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவங்க வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்த அரசுகள் என்ன பண்ணுறாங்க இந்த அறுநூறு ஏக்கர் பழுப்பு நிலக்கரியை வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி மூணில் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து இது போல் வந்து பழுப்பு நிலக்கரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் மேலே வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அந்த கம்பெனி பேர் வந்து ஹெச்கே ஹெச்கே கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அந்த கம்பெனி வந்து இது இதில் வந்து இதுமாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறாங்க அப்போ வந்து இந்த முதல் கொடுத்து அந்த முதலியார் தான் வந்து இந்த அறநூறு ஏக்கர் அந்த சொத்தையும் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்தும் ஒரு மூவாயிரம் ஏக்கர் எடுத்துடுறாங்க அப்போ அன்னைக்கு கொடுத்தவங்களுக்கே இன்னி வரைக்கும் வந்து அந்த கம்பெனியில் வேலைவாய்ப்பும் கிடையாது அந்த அந்த சொத்துக்கு உண்டான வெகுமதியும் இல்லை எதுவுமே இல்லை இந்த என்எல்சி நிறுவனத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சியை தவிர அந்த பகுதி மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது அதே போல் இப்போ எடுத்துருக்கிற அந்த மூவாயிரம் ஏக்கரில் எடுக்கப்பட்ட நிலக்கரியை வந்து இனிமேல் நம்ம எத்தனை தடவை வந்து அது உழுது அது என்ன செஞ்சாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகும்றாங்க அந்த நிலத்தை வந்து நம்ம சமப்படுத்தி அது வேளாண்ம ஒரு நிலமாக மாற்றணுன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகள் மேலே அவனுறாங்க இப்படி வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன கேட்குறோன்னா நி பழுப்பு நிலக்கரி என்எல்சி நி நிறுவனங்களை வந்து நம்ம வந்து எடுத்துணும் அது தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி காடுவட்டியார் இருந்த காலகட்டத்திலேருந்து போராட்டங்கள் நடக்குது இன்னி வரைக்கும் அதனால தான் காட்டு வட்டியர் இருக்கும்போது வந்து ஒரு பிடி நெல் மண்ணை அள்ள முடியாது இங்கே ரத்தாரே அரே உடன்னு சொல்கிறாரு ஒரு பிடி ம மண்ணை கூட எடுக்க முடியாது உன்னால் இங்கே ரத்த அரே உடன்னு சொல்கிறாரு அவங்க பயந்து பயந்து பின்வாங்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரம் நடக்குதுன்னா நீங்கள் திமுக ஆட்சி வந்து அது அவங்களோட அறிக்கை ஒன்று இருக்குது அதாவது வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குறாங்க எந்த ஒரு தனியார் கம்பெனியும் வந்து நிலத்தை வந்து தாரவாக்க மாட்டோம் நாங்கள் வந்து வேளாண் மண்டபத்தை பாதுகாப்புப்பட்டதாக மாற்றுவோம் அதாவது வேளாண் நிலங்கள் நிலங்களை வந்து பாதுகாப்போன்னு சொல்லிட்டு அவங்களோட அறிக்கையில் கொடுக்குறாங்க இன்றைக்கி இதே திமுக அரசு இந்த ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசும் இந்த மாநில அரசும் சேர்ந்து அந்த அதாவது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நல்ல பச்சை பசில் இருக்க வயல்வெளியில் அந்த ஜேசிபி எடுத்து உள்ளே உள்ளே எடுத்துமிட்டாங்க போயிட்டு போய்ட்டு வண்டி போட்டு அழுறதும் எல்லாமே பழுத்து இருக்குது நெல்களுக்கு வந்து எல்லாம் பழுத்து இருக்குது உறச்சா பால் வரும் அந்த ஸ்டேஜில் இருக்குது அறுவடை பண்ணிட்டு கூட இவங்க வந்து உள்ளே இறக்கணுன்றது துப்பு இல்லாமல் நெல்லுனா என்ன நிலம்னா என்ன இது அவன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் ஒரு ம சும்மா ஒரு நார்மலாக மனிதனாக கேட்குறேன் இந்த அரசு கிரஸ் எல்லாத்தையும் கடந்து அந்த கம்பெனியெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி அந்த போலீஸ் அதிகாரி இந்த டிஜிபி வந்திருக்கிறார் டிஜிபி அவர் என்னத்திற்கு மாறிக்கி விட்டிருக்காரு போராளிகள்னு சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்றன்னு சொல்லிவிட்டு அங்கே அங்கே வந்து யார் வந்து தடுக்க நினச்சாலும் அவங்கள வந்து கைது செய்வோம்னு சொல்கிறார் விவசாய நிலத்தை எடுக்கிறதுக்கு அவர் வந்து அவர் வந்து ஒரு வடநாட்டுக்காராக இருக்கார் அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம் தமிழ்நாட்டில் உச்சபட்ச அதிகாரங்கள் வந்து தமிழங்கிட்டே இருக்கணும் மாநில வேலைகள் நூறு சதவீதம் வந்து தமிழங்கிட்டே இருக்கணும் மத்தியில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இது தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இணைக்கே இருக்கணும்னு சொல்கிறோம் இதெல்லாம் இதுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பச்சை கூட இல்லை பாருங்கள் இப்போது நான் மனசாட்சியோடு கேட்குறேன் ஒரு பழுத்து போயிருக்கிற ஒரு நெல் கதிர்களை வந்து இது மாரி சூறையாடுறது வந்து அவன் மனசாட்சிக்கு வந்து நியாயமாக இருக்குமா இவனுக்கு இவனுக்கெல்லாம் குழந்தைக்குட்டியோடு தானே பிறந்திருக்கிறான் குட்டியோட தான் இருக்கிறான் அவன் வந்து சோறு தானே சாப்பிட்றான் இவ்வளோ ஆத்திரப்படுறீங்க சமீபத்தில் டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்தது அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா நானும் டெல்டா காரன் தான் அதை ஒருபோ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார் அதேமாதிரி இந்த விஷயம் அவருக்கு காதுக்கு அவர் ஏதாவது ஆந்திராவில் டெல்டா காரனாக இருப்பார் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சும்மா நான் அன்றைக்கே சொன்னேன் அவர் வந்து டெல்டா காரனா எந்த ஊர் டெல்டா காரு திருவாரூரை சார்ந்தவர் சார் திருவாரூரில் நீங்கள் வந்தீங்க ஓங்கூரா அவங்க ஊர் சொந்த ஊர் அந்த ஊரில் எதனா டெல்டா இருக்கா நீங்கள் ஓங்கூருக்கு போயிட்டு நான் டெல்டா காரன்னு சொல்லிட்டுருங்க இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதை நான் எங்கள் சாப கேடு கண்டிப்பாக அவர் நினைத்தால் இந்த என்எல்சியால் கையகப்படுத்தினே தடுத்துருவாங்க இப்போது ஆயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு மேலே எடுக்க போகிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து எடுக்க போகிறாங்க அதில் வந்து இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஊர் காலி ஆகிடுச்சு இன்னும் எனக்கு எனக்கு பழக்கமானவங்க தெரிஞ்ச ஊர்லாம் பக்கத்தில் வந்துடுச்சு மூணு ஊர் இப்போ எடுக்க போகிறாங்க இப்போ அந்த மூணு ஊரோட வாழ்வாதாரம் என்ன இப்போ அங்கே இருக்கிற மக்கள் கூட என்ன தெரியுமா கேட்குறாங்க ஒருத்தர் ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க நாங்கள் இந்த அரப்பாச்சு அறத்தை முடிச்சுக்கிறோம் அப்புறமா வச்சு ஏதாவது பண்ணி தொடங்கன்றாங்க அந்த நெல் கதிரலை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி மனசு வருது போலீஸ்காரங்க பூட்ஸ் காலோட இறங்கி போகிறாங்க ஒரு நான் ஒரு விவசாயியோட ம மகனாக இருந்தனால எனக்கு அது பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ இது செய்வதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டே செய்யுதுன்னு சொல்கிறீங்களா இது திட்டம் போட்டு தான் செய்கிறாங்க ரெண்டு அரசும் ரெண்டு அரசுமே திமுக அரசு வந்து ஒருபோதும் விவசாய நிலத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் நீ போய் தங்கத்தை வச்சுக்கோ எதனா வச்சுக்கோ நான் அதுக்கு வந்து நான் உனக்கு வந்த உடனே மூட்டு கொடுத்துருவேன் இவ் இவங்க வந்து பொய் வாக்குறுதிகளை வந்து எவ்வளோ வேணால் வள்ளி வீசுவாங்க அவங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம் என்ன சம்மந்தம் இல்லை எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இங்கே இருக்கிற வளத்துக்கும் இங்கே இருக்கிற பொருளாதார வசதிக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது எப்படி டெல்டா மாவட்டத்தை நிலக்கரி சுரங்கம் அமைப்பதுலேருந்து காப்பாற்றினாரோ அதேமாரி என்எல்சிக்காக கைகப்படுத்தும் நிலங்களையும் காப்பாற்று இப்போ உங்கள் அரசு தாங்க இருக்குது உங்கள் உங்கள் காவல்துறை தான் அங்கே போயிட்டு நடவடிக்கை எடுக்கும் போராடுறவங்கள வந்து வெளியே போய் சொல்கிறாங்க அங்கே இப்போ குழந்தையோட ஒருத்தர் போய் அங்கே நிலத்திலே உட்காண்ட்டார் முதலருடைய கவனத்துக்கு கூட போகாமல் இருந்திருக்கலாம் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிறீங்க கண்டிப்பாக அவர் கவனத்துக்கு போனோடனே நடவடிக்கை எடுப்பார் அந்த நிலங்களை மீட்டு கொடுப்பார் நீங்கள் நீங்கள் டெல்டா கரண்ட்றிங்க எடப்பாடியார் வந்து எடப்பாடியார் வந்து அன்றைக்கி ஆட்சி ஆட்சி பொறுப்பாக இருக்கும்போது போது நீங்கள்லாம் விவசாயியா உங்களுக்கு என்ன தெரியும் நான் வந்து நான் வந்தால் விவசாயத்தை காப்பாற்றுவேன் விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து நான் பாதுகாக்கப்பட்ட விவசாய நிலமாக மாற்றுவேன் அதனால தான் கரும்பு கட்டுக்குள்ளே சிமெண்ட் சாலையை போட்டு அதனால தான் வந்து சிமெண்ட் சாலையை போட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஷூ போட்டுட்டு ஏன்னா எதனால் கடிச்சிருக்கிற போதுன்ட்டு அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் வந்து கரும்பு விவசாயியா என்ன கருப்பாக இருக்கிறீங்க என்ன கோமனம் கட்டிகிட்டு இருக்கீங்க கோமனம் கட்டிட்டு தான் இங்கே வந்து வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் அப்பா ஆச்சில் இந்த கோமனம் மட்டும் தான் இருக்குது அதை நீ இப்போ புடுங்குறது வந்திருக்கியான்னு கேட்குறாரு அந்த கரும்பு விவசாயி இப்படி தான் வந்து இவங்களோட ஆட்சி முறை இதுதான் திராவிட மாடல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்எழுச்சிக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது அதுவும் விவசாய நிலங்கள்னு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரும் திமுக அமைச்சர் தானே கண்டிப்பாக தடுத்து நடவடிக்கை எடுத்துருப்பார் ஏன் எடுக்கலை அவர் அதுதான் சொல்கிறேன்னே அவர் வந் அவர் மட்டும் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர் ஓட்டு கேட்டு போட்டோம் அவரோட நில நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எம்எர்க பன்னீர்செல்வம் இனிமேல் ஓட்டு கேட்டே போக முடியாது டெல்டா மாவட்டம் அந்த 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 பகுதியில் கடலூர் பகுதியில் அவரால் போக முடியாது அந்த அளவுக்கு மக்கள் விரோத அரசியலை செஞ்சுட்டு அங்கே வந்து என்எல்சி அவர் 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 வாழ்கிற பகுதியும் சேர்ந்து தான் போக போகுது இவங்களுக்கு என்ன இவங்க கொள்ளாட்சி வச்சிருக்காங்க எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவாங்க அங்கே வாழ்கிற மக்களுக்கு என்னோட வாழ் வாழ என்ன அந்த வாழக்கூடிய மக்களுக்கு பிரதிநிதி தான் தானே எடுக்கப்பட்டு வருவார் இப்போ இது வரைக்கும் எடுத்தீங்களே மூவாயிரம் ஏக்கர் எடுத்திருக்கீங்களே அதுக்கு வந்து இங்கே அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு என்ன எல்லாம் வடநாட்டுக்காரன் தான் அதிகமாக வேலை செய்கிறான் யாருமே தமிழை வேலை செய்கிறதில்ல தமிழனுக்கு அங்கே அங்கே நிலத்தை பறித்து கொண்டு அவனுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ இல்லைன்னா பர்சன்டேஜ் கூட நாங்கள் நாங்கள் உங்கள் நிலத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் இதை எடுத்து நாங்கள் விற்று உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தரோம் நீ அக்ரிமெண்ட் போட்டு கொடு நீ அப்படி கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்னு நாங்கள் சொல்கிறோம் வேலை வாய்ப்புகளும் த கொடுக்கப்படல தட்டி பறிக்குது இனிமேல எடுத்தாலும் தரமாட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அது யாருடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது வேலை நீங்கள் வந்து ஒரு ஒன்றும் பிடுங்கலைன்னு சொல்கிறோம் திராவிட இல்லைங்க திராவிடியன்ஸ் தானங்க அவங்க திராவிடியன்ஸ் தானே சொல்கிறாங்க திராவிட மாடல் சொல்கிறாங்க அது வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க திராவிடர்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி கேட்குது ஆ நான் திராவிடியன்ஸ் தான் சொன்னேன் நான் திரவிடியன் தான் சொன்னேன் நீங்கள் பீ போடாமல் திருப்பி கூட போடுங்க மக்கள் முடிவு எடுத்தோம் நான் திராவிடியன்ஸ் தான் சொன்னேன் திராவிடியன்ஸ்ன்றது அவங்களோட பேர் அது தவறான வரதலில் நீங்கள் அது நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஏன் காமாச்சனாட்டியே சொல்லியிருக்காரு நாங்கள் பி ஆர் திராவிடியன்ஸ்னு சொல்லியிருக்காரு அவரு ஹெச் ராஜா அவர்களும் சொல்லியிருக்காரு நான் சொல்லி நானும் ஒரு திராவிடர் மோடி அவர்களும் ஒரு திராவிடர் அண்ணாமலை அவர்களும் ஒரு திராவிடர் அமித்ஷாஜி அவர்களும் ஒரு திராவிடர் அப்படி வந்து எல்லாருமே நீங்கள் திராவிடான்ஸாக தான் இருக்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு தெரியுது நீங்கள் எல்லோருமே திராபடி சார் இருக்கீங்க மக்களுக்கு தான் தெரிய மாட்டேது ஆனால் இப்போ எத்தனை ஏக்கர் நிலங்களை வந்து இப்போ கையகப்படுத்துகிறாங்க விவசாய அழிக்கப்பட்டுகிட்டு இருக்குது இப்போ இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஊர் வந்து பிடிச்சிருக்காங்க ஒரு ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கொக்கி போட்டு அழுறாங்க அது அங்கே இருக்கிறது வந்து அது பயிர்னே தெரில அவங்களுக்கு அது கொக்கி போட்டு அழுறாங்க செய்கிறாங்க இப்போ மூணு ஊர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மூணு ஊரில் வந்து ஒரு ஊர் வந்து எடுத்துட்டாங்க ஒரு ஊர் வந்து இப்போ ஃபுல்லாக இறக்கி செஞ்சிட்டாங்க அவர் அவர் வந்து டிஜி டிஐஜி வந்து தெளிவாக சொல்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மக்கள் போராட்டம் வந்தாலோ யார் வந்து போராட்டம் வந்தாலோ ஏன்னா அங்கே வர்றது வந்து பாமக தான் வரும் அப்படின்லாம் எங்கள் அண்ணன் வேல்முருகன் வருப்படுறாரு இப்போ தான் அண்ணன் போனார் அவரும் வந்து போராட்டத்தில் கலந்துனார் போன வாட்டி இப்போ இந்த வாட்டி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில இப்போது நான் வந்து பல தடவை நான் சொல்லியிருக்கிறது தான் ம இது மக்கள் சக்தியாக போகிறோம் நம்ம தவிர எந்த கட்சி ரீதியாக போராடக்கூடாது மக்கள் நின்று போராடணும்னு சொல்லி எப்படி வந்து நம்ம ஜல்லிக்கட்டை போராடி மீட்டு எடுத்தோமோ எப்படி வந்து ஸ்டெர்லைட் மக்கள் எல்லாமே சேர்ந்து போராடினாங்களோ அது போல் என்எல்சி நிறுவனம் மிக ஆபத்தானது நூறு ஸ்டெர்லைட்டுக்கு சமம் இல்லை சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தக்காளி விலை வெங்காயம் விலையெல்லாம் பல மடங்கு உயர்ந்துருச்சு விவசாய நிலங்களே இப்போ அழிக்கிறாங்க ஏற்கனவே பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் கையந்தி நிற்கிறோம் காய்கறிகளுக்கும் அரிசிக்கும் மற்ற உணவு தேவைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலங்களையும் இப்படி அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வந்து தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் தமிழர் ஆட்சிக்கும் தமிழனுக்கு மட்டும்தான் அந்த யோசனை இருக்குமே தவிர இங்கே இருக்கிற அந்த திராவிடியால் கூட்டத்துக்கு இருக்காது அதனால தான் அந்த திராவிடியன்ஸ் வேணாம்னு நாங்கள் சொல்கிறோம் திரவிடியன்ஸ் மாடல் வந்து இங்கே வேண்டாம் ஏன்னா இவங்க வந்து இங்கே இருக்கிற வளத்தையும் இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரத்தையும் சுரண்ட நினைப்பாங்க இங்கே வந்து நல்ல ஆச்சின்னு ஒன்று நடக்காது சொல்கிறாரு பாருங்கள் நீ நூறுரூபா தக்காளி விலை ஏறிச்சின்னு சொல்கிறல்ல இப்போ ரூபாய் வீட்டு விட்டு கொடுக்க போகிறோம்ல அப்படின்றாரு பொன்முடி அமலகத்துறை வந்து உன்னை நான் ராத்திரி ஃபுல்லாக தூங்க விட்டது கூட உனக்கு மறந்துச்சு உடனே அதுக்குள்ளே உன் திமிர் பேச்சு ஆரம்பிச்சிட்ட அவர் ஒரு தமிழர் தானே தமிழர் தான் தான் அவர் மேலே ஏவப்படுது அது முதல்ல கே இதே ஆமாம் இது கே கே நேர் வீட்டுக்கு போவாது அவர் அவர் கெத்தாக தான் இருப்பார் கடைசி வரைக்கும் அவர் அப்போ கே நேரு தமிழர் இல்லையா கே நேரு எப்படி தமிழராக இருப்பார் அவர் தெலுங்கு எதனால நான் தமிழர்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் நீங்கள் நினச்சிருந்தா தமிழர் ஆகிடுவாரா அவர் தெலுங்கு ரெட்டியார் ரெட்டியார் மாட்ட கலந்தர்லாம் தெரியாதா அவங்களுக்கு ரெட்டியார் மாட நான் வந்து தெலுங்குலேயே தான் ஓட்டு கேட்பேன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள் தெலுங்குலேயே தான் ஓட்டு கேட்பேன் நீங்கள் சின்னதாக வந்து தெலுங்குன்னு எழுதிட்டு வந்தால் போதும் நான் உங்களை வரத்துறையில் உயர்த்தி விட்டுருவேன் சொன்னது நான் வந்து உங்கள் சேனலில் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் அவங்க இது போல் வந்து தெலுங்குன்னு நாங்கள் வந்து ரெட்டியார் அப்படின்னு எழுதிட்டு வந்தால் அவங்கள வந்து மேலே தூக்கி விட்ருவோன்னு சொன்னது அது பேர் கோட்டாவான்னு கேட்டிருக்கேன் எத்தனையோ தடவை இன்னும் கூட இந்த மக்கள் வந்து அப்பாவி மக்கள் நம்ம வந்து கோட்டா மூலியமாக தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இடப்பங்கீடு வேணும் அப்படின்னு போகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க இங்கேயே கோட்டா மூலியமாலாம் யாரும் போகிறதில்ல இங்கே செந்தில் பாலாஜியோட வழக்கு என்ன அவர் கோட்டாவில் மூலியமாக வந்து வேலைக்கு ஆள் அனுப்பாமல் பணம் பெற்றுக்கொண்டு அரசு துறையில் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்றது தான் அவரோட குற்றச்சாட்டு அதை வந்து அவங்களே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அவங்க அட்வொக்கேட்டே ஒப்பு ஒப்புதல் கொடுத்து நாங்கள் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்போ வாங்கியிருக்கிறீங்க இப்போது கோட்டா மூலிமா எப்படி ஒருத்தவங்க உள்ளே போக முடியும் இப்போ ஒரு ஓட்டுநர் தேவைப்படுது அந்த ஓட்டுநராக நான் போய் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு அது வராது அவர் காசு வாங்கிட்டார்ல அவர் அவருக்கு தான் வேலை கொடுப்பாரு நான் தானே நினச்சிட்டு இருப்பேன் எனக்கு முதல்ல வேறு யாரோ போயிட்டான்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருப்பேன் இவ்வளோ சிம்பிளாக புரியக்கூடிய விஷயம் வந்து மக்களுக்கு புரியல அதே போல் தான் இந்த என்எல்சி விவகாரத்துலேயும் மக்களுக்கு புரிதல் இல்லையா புரிதலே கிடையாது திருவிடம் வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது புரியுதுங்களா ஒருத்தன் நான் இப்போ ஜெயிச்சு ஆகணும் அவ்வளோதான் இப்போது இவங்க இந்த திரவிடியால் மாடல் ஆட்சிக்கு என்ன வரும்போது என்ன கனவு நாங்கள் வந்து முதலமைச்சர் அழில உட்காரணும் நாங்கள் ஜெயிச்சிடணும் இந்த வாட்டி ஜெயிக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு கனவில் என்ன அடிச்சு விட்றாங்க பாருங்கள் அவங்க அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில்லையோ இல்லை அவர் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்தார் எல்லா தொகுதிக்கும் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்து அது என்னமோ பெரிய அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட இந்த இது மாதிரி பொட்டி மாரி எத்தனை வச்சுட்டு வரை பூட்டு போட்டு சீல் வச்சிட்டார் சீல் வச்சு எல்லாரும் எத்தனை இந்த லெட்டர் அது உள்ளே போடுங்க அது எத்தனை போயிட்டு நான் படித்து பார்த்துட்டு நூறு நாளைக்குள்ளே நான் நிறைவேற்றுறேன் அதுக்கப்புறம் நான் சொன்னார் கொரோனா வந்துச்சு அதனால் செய்யலைன்னாரு கொரோனா வந்து போய் அது இப்போ ஒன்று ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு நீ என்ன பண்ண நூறு நாள் உனக்கு எண்ணிக்கை தான் முடியும் உன் ஆட்சி முஞ்சாதான் முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வட மாவட்ட மக்கள் மட்டும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் காரணம் ஒரு புறம் வந்து இயற்கை பேரிடர் வந்தாலும் இந்த கடலூர் மாவட்டம் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது செயற்கையாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்த கடலூர் மாவட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன் இந்த மக்களை மட்டும் தொடர்ந்து இந்த மத்திய அதான் வளர்ச்சின்ற பேரில் இங்கே வட மாவட்டத்தை வந்து நாசம் பண்ணுறாங்க இப்போது நான் கூட வந்து ஒரு ஒரு சேனலில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த வடதா வடநாடு தென்னாடு அது அப்படி பிரிக்கிறாங்க நாடு அப்படி பிரிக்கிறாங்க இது பிரிக்கிறதுனால தமிழனுக்கு பாதிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் அது சொல்லும் போது ஒரு தென் மாவட்ட தம்பி வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தென் மாவட்டம் வந்து வளரவே இல்லை வட மாவட்டம் வட மாவட்டம் நீங்கள் வட மாவட்டத்தில் தான் நிறைய வளர்த்துக்கிறீங்க தென் மாவட்டத்தில் எங்களுக்கு வளர்ச்சி வேணுன்றார் வட மாவட்டம் என்ன வளர்ந்துடுச்சு அதுதான் எனக்கு தெரியல அவர் என்எல்சி எடுத்து மட்டும் அங்கே வச்சிக்கலாம்னு பார்க்குறாரா நான் தெரியல நீங்கள் ஒன்றா எத்துமே வச்சுங்கன்றோம் தென் மாவட்டத்தில் எதுவுமே என்எல்சி மாதிரி நிறுவனத்தெலாம் வச்சுங்க தென்மாவத்தை அவருக்கு புரிதல் இல்லை சோழ நாடு தனியாக இருந்தது சேர நாடு இருந்தது பாண்டிய நாடு தனியாக தானே இருந்தது இந்த இந்த நிலத்துக்குள்ளே நம்ம வந்து இது போல பிரிச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க இது எவ்வளவு பெரிய முட்டாள்தன இன்னைக்கு சோழம் ஆள்றானா இன்னைக்கு பாண்டிய ஆள்றானா இன்னைக்கு சேர ஆள்றானா என்ன இருக்கு இன்னைக்கு திராவிடால் மாடல் ஆடுது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து இந்த இந்த ஆட்சியை வந்து தகர்த்தெடுக்கணுன்றோம் தான் நாங்கள் திராவிட ஒழிப்பு மன நடத்துகிறோன்றோம் நீங்கள் அங்கே இப்போ தென்மா தெ தெ நாடுன்னு பிரிச்சிட்டாங்கன்னா அங்கே வந்து யார் ஆளுவா இவங்க அண்ணன் தான் ஆளுவார் அழகிரி தான் அங்கே அதனால தான் அவர் அப்போ அப்போலேருந்து மதுரையில் வளர்க்கப்பட்டார் அவர் அங்கே அங்கே ஆளுவார் கொங்கு நாட்டில் இவங்க மணவாடுகள் யாருன்னா ஆளுவாங்க அங்கே கொங்கு வேலை கவனம் அங்கே இருக்கிற பண்ணாடிகளுக்கும் பிரச்சனை இருக்குது அங்கே அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு தெலுங்கு வேட்பாளர் அங்கே போடுவாங்க எப்படினாலும் இங்கே ஸ்டாலின் ஸ்டாலின் ஆடாக தான் போடுவார் இப்போ வட மாவட்டத்தில் எந்த தொகுதி எத்தனை தொகுதியில் வந்து திமுக ஜெயிச்சிருக்குது போல் எத்தனை தொகுதியில் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கு எப்படி இருந்தாலும் திராவிட கட்சி தானே ஜெயிக்கும் ஒரு தமிழ் முடியாது இல்லை நீ சோழ நாடு பாண்டி நாடு இல்லை சேர நாடுன்னு பிரிச்சுட்டின்னா இங்கே என்னமோ சோழனோ சேரணும் வந்து ஆடுற மாதிரி ஒரு அடிப்படை புரிதல் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி அதாவது எழுநூறு எழுநூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தாச்சு இன்னும் அந்த அறிவு இல்லாமல் இப்படி பிரிச்சுட்டா நம்மளுக்கு வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு முட்டாள்தனமானு நம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே ஒரு சில பேர் அப்போ நம்ம என்ன சொல்கிறது நம்ம தமிழனுங்களே இந்த கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்கிறோம் இதனால தான் வந்து யாரும் கேட்பாரற்ற நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்எல்சிக்காக விவசாயங்களை கையகப்படுத்துகிறாங்க அப்படி தானே எடுக்கிறான் அவன் வா இப்போ அடாவடியாக தானே போகிறான் அடாவடியாக ஜேசிபி எடுத்துகிட்டு போகிறான் ஏங்க இப்போ இது இந்த 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 கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே போமா கோபாலதூரத்துக்கு அடியில் நான் தங்க சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன் போமா உள்ள நிலங்காது அங்கே பயிரிட்டு அங்கே ஒவ்வொரு பயிருக்கும் உயிர் இல்லை நிலத்தை நாசம் பண்ணி அங்கே தூர் மாரி பண்ணி பண்ணி நோண்டி போடுற மாதிரி நோண்டு போட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய அவ்வளோ இதெல்லாம் ஒவ்வொரு சே அந்த 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 நிலத்து உள்ள வந்து பூட்ஸ் காலோட உள்ளே போகலாமா அந்த அந்த வண்டியை முதல்ல உள்ளே இறக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய பாவம் அவன் 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 வந்து ஒரு நல்ல குடும்பத்து தானே போகிறந்தான் அவனை சோறு தானே சாப்பிட்றான் எப்படி அவன் வண்டி ஓட்டி உள்ளே இருக்குன்னா அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எப்படி அந்த மாதிரி மனசு வருது உள்ளே போய் போராடுற மக்களை வந்து நீ வெளியே போய் வெளியே போகணும்னு எப்படி தரத்தை தோணுது அர்த்தம் ஓட்டி நிலத்தில் ஒன்று என்ன வேலை இல்லை இப்படியெல்லாம் தொடர்ந்து அந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் விவசாய நிலங்கள் அவங்கள்ட்ட வந்து பிடுங்கப்படுகிறது இதற்கு என்ன தான் தீர்வு இதுக்கு தீர்வு தமிழன்தான் தமிழ்நாட்டில் ஆளணும் இங்கே வந்து நீங்கள் வெ வெட்டு அரசியலுக்கும் இந்த மாதிரி உனக்கு வந்து உனக்கு பஸ் இலவசமாக தரேன் உனக்கு ரூபாய் பணம் தரேன் உனக்கு சிலிண்டர் மானியமாக தரேன் இன்னும் எதையாவது சொல்லி ஏமாத்துறா நீ நம்பிடுற எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க நம்மளுக்கு செஞ்சு போட்டோன்றேன் நம்மளுக்கு அப்பா இருக்கிறான் குட்டி பார்த்துக்கிறோம் நம்ம அவங்க யாரும் செஞ்சு போட மாட்டாங்களா இந்த அரசு நேர்த்தி நம்மளுக்கு செய்யணும் இந்த அரசுக்கு மக்களுக்கு உண்டான வரி பணத்தை வாங்கி அது மக்களுக்கு ஒழுங்காக செலவு செஞ்சாலும் போதும் அதை விட்டுட்டு உனக்கு வெட்டியாக உனக்கு எதாவது தரேன் மிக்ஸி தரேன் கிரைண்டர் தரேன் லேப்டாப் தரேன் சைக்கிள் தரேன் எதாவது ஒன்று சொல்லி ஆ அதையும் இந்த மக்கள் வாங்குறேன் நீ அதை வாங்குறது வாங்குறதும் சரி அது ஓட்டுக்கு போகிறதும் சரி அதனால் உனக்கு ப்ரோஜனம் எதுவுமே கிடையாதுன்றேன் உன்னை ஆட்சி செய்கிறவன் வந்து உன்னை உன்னை ஏமாற்றுறதுக்காக தான் இந்த வெற்றி அரசியலே சொல்கிறான் இந்த அறிக்கைகளே தான் இப்போ ரெண்டரை கோடி பேரோ என்னமோ வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு கோடி பேருக்கு ஏதோ தரேன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு கணக்கு பிரிக்கிறாங்க அதெல்லாம் திமுக காரங்களா திமுக காரன் எல்லாம் அப்படி தானே பார்க்கப்படுது ஒரு ஒரு அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு சாலைன்னு கூப்பிட்டு இந்த இதை பற்றிலாம் தெரியுமாம்மா இது என்ன திட்டம் தெரியுமா இதை பற்றிலாம் கேட்குறாரு ஆ எனக்கு எல்லாம் தெரியுங்க ஐயா நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நம்ம கட்சி தான் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுச்சு அவரை இப்படி மாட்டிக்கிறீங்க சொல்லி கொடுத்தாச்சுன்னு வர தேவில ஏமா நம்ம போகிறோம் நம்ம திமுக கரண்ட்றதை மறந்துடு மக்கள் மாரி போய் உட்காந்துருக்கேன்னு பேசுது அப்படின்னு சொல்ல தேவையில்லையா அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே செய்கிறாங்க திட்டம் போட்டுதான் நடக்குது ஏங்க அவர் என்னங்க அவர் ஒரு மாடல் நல்லா தோப்பாவை புதுசாக வாங்கி வந்து தலையில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு பீகார் காரண ஒருத்தர் வர வச்சுட்டு அவங்க கூட அவன் நடக்க சொன்னால் நடப்பார் பேச சொன்னால் பேசுவார் உட்கார சொன்னால் உட்காருவார் அவர் என்ன எழுதி கொடுறாரு தப்பு தப்பாக படிப்பார் ஒரு அம்மா கீழே இருந்து ஏதோ முஸ்லீம் பேர் சொல்லுது அந்த அம்மா பேர் மறந்துட்டேன் நான் ஏதோ ஒன்று சொல்லுது இந்தமாரி என் பிள்ளைக்கு பேர் வைங்க இருந்து உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னம்மா கேட்குறாரு எதாவது சொல் சொல்கிறாரு சொல்கிறாங்க அது ஏதோ கலாண சொ பேர் வச்சுட்டு கருணாநிதியின் பேர் வச்சார் முதல்ல ஒரு இஸ்லாமியர் அவங்க வந்து இது மாதிரி கருணாநிதின்ற பேர்லாம் வைக்க மாட்டாங்க அது ஒன்று அப்படியே வச்சாலும் ஒரு திருடம்பேரையாக வைக்கிறது அப்படின்னு எங்களை போல் ஆட்கள் கேள்வி ஒரு நல்ல பேரை வைக்கலாம்ல ஒரு முன்னாள் முதலமைச்சர் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அவரை போயிட்டு திருடன் அப்படிங்கிறாங்க வாழ்ந்த எல்லாரும் செத்து தாங்க போனோம் வாழ்ந்த எல்லாரும் சா தான் செய்வாங்க இன்னை வரைக்கும் மக்களுடைய மனசில் வாழ்ந்துட்டுருக்காருல்ல மனசு மனசில் அவங்க எவன் மனசில் வாழ்ந்தா எனக்கு என்ன செத்து ஒழிஞ்சது எனக்கு நிம்மதின்னு வந்து என் மனசில் ஒன்று தோணும்ல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறதுங்க வாழ்ந்தால் சாக வண்டி தான் அதுக்கு என்ன பண்ணலாம் முழு தலைவர் தான் நீ வச்சுக்கோ எனக்கு வந்து எனக்கு வந்து செத்து ஒது நிம்மதியாக இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்எல்சிக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது திமுக அரசு வேடிக்கை பார்க்குறதுன்னு பாஜக அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சொல்லணும்னா அது திமுக மட்டும் தானே சார் நான் எத்தனை ஏதோ ஒரு கேட்டேன் வெள்ளை கூட எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது அழைச்சி கூட்டு வருவாங்களா நீங்கள் இப்போ இந்த என்எல்சி நிறுவனம் இப்போ பிஜேபி தான் பண்ணுது மத்திய அரசு தான் இது வந்து கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லல முதல்வருக்கு தகவல் போனோம்னா இது தடுத்து நிப்பாட்டு வருவாருங்க இன்னும் தகவல் போலியா எங்களுக்கெல்லாம் வந்துச்சு தகவலை நான் சும்மா அரசியல் பண்ணுறேன் எனக்கு வந்துச்சு தகவலை மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் பார்க்கணும் ஏன்னா கருணாநிதி வந்து அத்தனை பெற்று வச்சுருக்காரு மக்களை பார்த்து தான் ஆகணும் இப்போ எனக்கு எங்கள் எங்கள் மக்க எங்களுக்கு வந்து நாலு நாங்கள் ரெண்டே பேர் தான் அவங்க எத்தனை பெற்று வச்சுருக்குறாங்க அவங்க தாத்தா வந்து ஒரு மூணு கல்யாணம் பண்ணி எத்தனையோ பிள்ளைகளோட பெற்று எத்தனையோ பேரம்பயத்தியில் பேத்து எல்லாம் அவங்க மக்களை பார்த்து தானே ஆகணும் அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு பாஜக அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் திட்டமிட்டு தான் விவசாய நிலங்களை அழிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா விவசாய நிலத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி வண்டியை இறக்க மாட்டான் இல்லை நம்ம கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் செருப்பு போட்டு கூட உள்ளே இறங்க விட மாட்டாங்க பூட்ஸ் கால்ல உள்ளே போகிறாங்க வேதனையாக இருக்குது நல்ல ஒரு ஆற்றல அப்பளம் பிறந்தவன் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போக மாட்டான் பழுத்து போயிருக்கிற ஒரு நெல்லை இது போல் நாசம் பண்ண மாட்டான் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு வந்து இன்னும் பொருள் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு என்ன பொருள் உங்களுக்கு வந்து இந்த மண்ணில் மேலே இந்த மக்கள் மேலே விவசாயத்து மேலே என்ன அக்கரன் இருந்தே தெரியுதா நான் என்ன கேட்குறேன் அதிமுக ஆட்சியில் ஒரு புரட்சி போராளிகள் இருந்தாங்களே இந்த விவசாயத்து அடிப்படையிலேயே வந்து ஒரு போராளி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனால் பச்சை துண்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் ரோட்டில் மீட்லேயும் கத்திட்டு அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு என்ன தான் பண்ணுறீங்க இன்றைக்கி விவசாய நிலத்தில் வண்டி உள்ளே இறந்துட்டா இறக்கிட்டாங்களே எலுக்கறியும் கறியும் சாப்பிட்டு நீங்கள் பெல்ட் வச்சுருந்தீங்களே அங்கே வந்து அடிக்கின்ற போராட்டம் செய்து அந்த புரட்சி செய்தவர்களுக்கே தெரியும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாருன்னு அதனால தான் அமைதியாக அதாவது ஸ்டாலினால் நீங்கள் அவர் துண்டு எலுப்பு துண்டு போட்டார் நீங்கள் அன்றைக்கெல்லாம் வளாடிட்டு இருந்தீங்க இன்றைக்கி நம்ம தலைவர் இருக்கிறாரு அவர் அவர் இதை செய்கிறது தானே வந்திருக்கிறாரு அப்படின்னு அவ உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க புரியுதுங்களா அதாவது அவ்வளோ பேசுனாங்க மீடியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க விவசாயத்தை பற்றி பேசுறதும் ஐயோ எடப்பாடி வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறதும் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் எதுக்குறதும் எலிக்கறி பூனைக்கரியும் சாப்பிட்டு எங்கெங்கே பத்து பெறலுது எத்தனை எத்தனை போராட்டம் மாசத்துக்கு ஒரு போராட்டம் பார்த்துட்டு இருந்தேன் பா இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு உத்தமனாக பார்த்தேன் இன்னைக்கு இன்றைக்கி நூறுரூபா ரூபாய் ஏறி போயிது தக்காளி அது எது மூலயமா ஏற்பட்டது எதனால் ஏற்றப்பட்டதுன்னு எதனா ஒரு ஒரு அறிக்கை இருக்கா எதனால் இப்போ எப்போ இறங்கும் தங்கத்துக்கு கூட ஒப்பிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பாம்பு வந்து தக்காளியை வந்து கும் கும்பலாக நிற்கிது அந்த பாம்பு வந்து இப்போ எழுந்து படம் ஆடுது பாம்புக்கு வந்து செக்யூரிட்டி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ எடுத்து போகிறான் அந்தளவுக்கு வேலை ஏறி போய் இந்தியா ஃபுல்லாக இப்போ சந்தி சிரிக்குது அப்போ இந்தியா ஃபுல்லாக விவசாயம் இல்லை இந்தியா ஃபுல்லாக தக்காளி அறுவடை இல்லை இது விவசாயம்தான் முது எலும்பு அப்படி பேசின இந்தியா தற்சார்பு பொருளாதாரத்தை நம்மளே ஈட்டுவோம் கூழோ கஞ்சியோ நம்ம நாட்டில் நம்மளே குடிப்போம் இன்றைக்கி கூடும் இல்லை கஞ்சியும் இல்லை அது மொத்தம் வந்து நிலத்துலேயே இறங்கி இறங்கியாச்சு இப்போது இதை விட வேற என்ன உங்களுக்கு அவ்வளோ வேணுன்றேன் நீங்கள் ஓட்டு கேட்டு எந்த தெருக்குள்ளேயும் போக முடியாது இனிமேல் அப்படி வந்தாலும் உங்களை மக்கள் வந்து செருப்பால் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள் இதை சொன்னால் வந்து இவன் பக்தி உள்ளவன் ஏதோ பேசுகிறான்னு நினைப்பீங்க திரௌபதி அம்மனை பூட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் அமைச்சருங்க வந்து இன்னைக்கு திண்டலாடுற திண்டலாடுறாங்க அதே போல் இன்றைக்கி எப்படி இந்த நிலத்தை வந்து இந்த விவசாய நிலத்தை வந்து மாதிரி பண்ணிட்டீங்களோ உங்கள் ஆட்சி நிலைக்கவே நிலைக்காது நீங்கள் நல்லாவும் இருக்க மாட்டீங்க நாசமாக தான் போவீங்க இது வந்து நான் சும்மா வந்து பேசலை ஏதோ ஏதோ இது வந்து வைத்தியர்ச்சலில் பேசுகிறான் இதுமாரி நிலத்தில் இதுமாதிரி பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறாங்கன்னு நான் சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலே நான் தான் பேசுகிறேன் நான் நல்லாவே நாசமாக போயிடுவாங்க இந்த குடும்பம் எப்படி வாழும் நீங்கள் நிஜமாலே சோறு தானே சாப்பிட்றீங்க அந்த நிலத்தை நாசம் பண்ணிங்கல்ல இந்த ஆட்சியே நிற்காது இனிமேல் உங்களால் எப்போவுமே ஆட்சிக்கு வர முடியாது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேரங்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு வந்ததுக்கு டீம் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் சேர்வுக்கு நன்றி திருத்தொள்கிற டீன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திப்போம்